ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒப்சஸ் பேபி பாய் பார்ட் 26 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஜங்குக்கு உங்களை தூக்கிட்டு போகும்போது ஜங்குக்கோட அம்மா பார்த்துருப்பாங்க, உங்களை அக்கான்னு சொல்லி கூப்பிட சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும், நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிருப்பீங்க. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா. ஸோ நீங்கள் மிரர் முன்னாடி நின்று காலேஜ்க்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க, அப்படியே ஐடி கார்டு போட்டுட்டே இன்றைக்கி நான் என்னென்னலாம் மீட் பண்ண போகிறேனோ. என் லைஃப்பில் டெய்லியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி என்னை எவ்வளோ அழுக வைக்க போகிறானோ. உடம்பெலாம் ரொம்ப வலிக்குது, என்னால் நடக்க கூட முடியல. காலேஜ் வா வான்னு உயிர் எடுக்கிறோம், எனக்கு எப்போ தான் ஒரு சாவு வரும்னு இருக்கு. சேச்சி, மென்யூ ஏன் மென்யூ? நேற்று எவ்வளோ டைம் கதவை தட்டினேன், ஏன் டோரை திறக்கலை? ஆ, நான் எவ்வளோ பயந்து போய் தெரியுமா? சேச்சி, என் வீடியோ அவங்கிட்டே இருக்கா, செத்துருவேன். ஐயோ மின்யூ, மின்யூ நான் செக் பண்ணேன், அவங்கிட்ட இல்லை. ஐஸ்பியார், அவங்கிட்ட இல்லைம்மா, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அவங்கிட்ட இல்லைக்கா. அப்புறம் எப்படி நான் குளித்தது? எல்லாத்தையும் பற்றி கரெக்டாக சொல்கிறான். இங்கே பாரு, நான் அதெல்லாத்தையும் நோக்கிட்டேன், அவங்கிட்ட வீடியோ இல்லவே இல்லை. அவன் ஏதாவது அடித்து விட்டுருப்பான். நீ அதெல்லாம் நம்பி உன்னை நீயே அப்செட் பண்ணிக்காத மின்னு குட்டி. ஆ அக்கா, அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் செத்துருவார், நானும். இங்கே பாரு, அந்த ஒரே ரீசனுக்காக தான் நானும் அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். நீ போல்டாக இரு மின்னியும், உன் வீடியோ அவன்கிட்ட இருந்தாலுமே என்னால் தான் அப்படி இருக்க முடியல. ஏன்னா நானும் தப்பு செஞ்சுருக்கேன், அதில் அசிங்கமாக அவன் கூட. என்னால் எப்படி டெஃபினேஷன் கொடுக்க முடியும்? இந்த சொசைட்டியில் தப்பு பையனே பண்ணியிருந்தாலும் எல்லோரும் பொண்ணு தான் அசியம் பண்ணுவாங்க. என்னால் உண்மையாக போல்டாக இருக்க முடியல மின்யூ. நான் நிறையா ட்ரை பண்ணிட்டேன், என்னால் சுத்தமாக இருக்க முடியல. நீ ஆச்சும் போல்டாக இரு, நீ தங்கச்சி இல்லை. சரி சரி, முக்கியமாக இந்த விஷயத்த பற்றி நீ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. ஆ சரி, நான் சொல்ல மாட்டேன். ஏ ஜங்கு, ஜங்குக் தான் கால் பண்ணுறேன், இரு. ஹலோ ஹலோ ஜங்குக். ஏய், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஆ, நான் அலைய விட்டுட்ருக்கியா? எவ்வளோ நேரம் நீ ரெடியாவ? ஜங்குக்கா, இன்றைக்கி நான் காலேஜ் வந்தே ஆகணுமா? ஏன் வராமல்? நான் அந்த ஜிம்மினை பார்க்க போறியா ஹாஸ்பிட்டலுக்கு போய்? ஏண்டி? இல்லை ஜங்குக்கா, உடம்பு முடியல, நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. ஆ, நீ காலேஜுக்கு வா, லெசன்லாம் எடுக்க வேணாம், அங்கே வந்து அப்படியே அமைதியாக உட்கார், உட்காந்து ரெஸ்ட் எடு. என்னாலலாம் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. கிளம்பி வாடி, நான் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன், நீ எப்போ வருவேன் வெயிட் பண்ணிட்டு. நீ விளையாடிட்டுருக்கியா? உங்கள் அப்பா வேற வீட்டில் இருக்கான், பைக் நிற்குது முன்னாடியே. உங்கக்கா வீட்லேயே இருக்கலாமே, நீயும் நானும். வா, என்ன சொன்னேன்? நீயும் நானும் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, பட் நான் இருந்தேனா உன்னை சும்மா விட மாட்டேன், ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். எப்படி, நான் வட்டா? ஜங்குக்கா காலேஜ்க்கே போகலாம் ஜங்குக்கா, காலேஜ்க்கே நான் வந்துடுறேன். என்னடி இப்படி பயப்படுற, அந்தளவுக்கு பண்ணுறேன்னா என்ன? இல்லை, நான் கிளம்பிட்டேன் மின்யூ, நான் வரேன். என்ன சேச்சி, போகாத சேச்சி, வேறு என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். சேச்சி, அவன் உன்னோட ஃபீலிங்ஸை கூட புரிஞ்சுக்க மாட்டான், அவன் தான் கண்டிப்பாக நீ வேணா பாரு, ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவான். அது எனக்கு அறியும், ஒரு நாள் அவன் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவான். அந்த நாள் தூரம் இல்லை, நான் போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அமைதியாக அப்படியே பைக் மேலே ஏறி உட்காடுறீங்க. பாடுறா, என்ன தான் டிப்ரெஷனில் இருந்தாலும் அழகாக மட்டும் இருந்துருன்னே, அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் லிப்ஸ்டிக் போட்டியா? இல்லை ஜங்குக்கா. அப்புறம் என்ன, வழக்கத்துக்கு மாறா இன்றைக்கி ரொம்ப பிங்க்காக இருக்குது, ரொம்ப வலிச்சுதா? அதுதான் சங்கக்கா. ஓ, லிப்பை பைட் பண்ணியா? ஜங்குக்கா யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, சீக்கிரம். அப்போ ஜங்குக்கும் பைக் எடுத்துகிட்டு காலேஜ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். எப்பவும் இறக்கி விடுற இடத்துல உங்களை ட்ராப் பண்ணி விட்டுட்டு உள்ளே போயிடுறான். ஸோ நீங்களும் ஸ்டாஃப் ரூம் போகலான்னு காலியான கிளாஸ் வழியாக நடந்து போயிட்டுருக்கீங்க ஜங்குக்கை பற்றி யோசிச்சுட்டே. அப்போ குரூப் ஆஃப் பசங்க வந்து உங்களை வழிமறைக்கிறாங்க. மேம் மேம் மேம், எங்கே மேம் இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கீங்க?
இருங்க, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்கள் சார் நிற்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வழி விடுங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு. மேம், ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் அநியாயம் நடக்குது, நீங்கள் என்னடானா கூலாக போயிட்டுருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், எந்த விஷயமா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பாக்ஸில் போடுங்க, பிரின்சிபல் சார் ஆக்ஷன் எடுப்பார். எங்கிட்ட கொஞ்சம் வழி விடுறீங்களா? மேம், எங்கள் மேக்ஸ் சார் எங்கள் மேக்ஸ் மார்க்லாம் கம்மி பண்ணிட்டாங்க மேம். அதுக்கு ஒழுங்காக படிக்கலாம்ல. ஆ, என்கிட்ட வந்து புலம்பிட்டுருக்கீங்க. ஆ, நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவர்கிட்ட பேசி. நானா? ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காதீங்க, ஆல்ரெடி இல்லைன்னா பிரின்சிபல் கிட்ட உங்களெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். மேம் இருங்க மேம், அவர் எங்களுக்கு மார்க் போடுறேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காரு மேம், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஆ, கண்டிஷனா? என்ன அது? மேக்ஸ் சார் உங்கள் மேலே ஒரு கண்ணு, ஒரே ஒரு முத்தம் உதட்டில் அவருக்கு. ஐயோ, எங்களுக்கெல்லாம் இல்லை, குத்துட்டிங்கன்னா அவர் எங்களுக்கெல்லாம் மார்க் போட்டுருவாராமா. வாட்? இங்கே பாருங்கள், ஒழுக்க மரியாதையாக வழி விட்டுருங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் வழியிலேருந்து தள்ளி போங்க மேம். மேம் மேம், வந்து கிஸ் பண்ணிட்டு போங்க மேம். நான் விளையாடுறீங்களா? எங்கள் வாழ்க்கையே உங்கள் கையில் தான், சரி உங்கள் உதட்டில் தான் இருக்கு. சி, நீயெல்லாம் ஒரு என்ன மனுஷன் நீயெல்லாம்? ஆ, உன்னெல்லாம் எப்படி வளர்த்துருக்கா உங்கள் அப்பா அம்மா? மேம், ஓவராக போகிறீங்க, முத்தம் கொடுக்க முடியுமா முடியாதா சாருக்கு? உள்ளே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு, நல்லா 4-5 தடவை ப்ரெஷ் பண்ணிட்டு வந்திருக்காரு. நீங்கள் வந்து அவர் உதட்டை கடிச்சு இழுத்துட்டு போனால் மட்டும் போதும். சி, எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது? ஆ, உங்களெல்லாம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். மேம், கிஸ் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? முடியாதுடா, என்னடா பண்ணுவ? ஆ, என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ? முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நடக்கலான்னு போகிறீங்க. அப்போ சரிடா ஃபெலிக்ஸா, ஜங்குக் நம்மளுக்கு ஒரு வீடியோ அமுச்சு விட்டான்ல, அதை எடுத்து குரூப்லேயும் வெப்சைட்லேயும் போட்டு விட்டுடலாம். அப்போ நீங்கள் அப்படியே நின்னுடுறீங்க, உங்கள் கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணுறீங்க, டியர்ஸ் வெளியில் வருது. அப்படியே திரும்பி என்ன என்ன சொன்ன? ஏய், விளையாடாதீங்க ப்ளீஸ், அவனுக்கு தான் மனசாட்சி இல்லை, உங்களுக்கு இருக்கும்ல, ப்ளீஸ் என்னோடய ஃபீலிங்ஸில் விளையாடாதீங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆ மேம், நாங்கள் என்ன மேம், நீங்கள் போங்க. ஆ, நாங்கள் ஆக வேண்டியதை பார்த்துக்குறோம், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ளீஸ். அந்த வீடியோ சங்குக்கு அனுப்பிட்டானா? பின்ன என்ன மேம், பார்க்க நல்லா இன்னசென்ட்டாக இருக்கீங்க, செய்கிற செய்கையெல்லாம் லடா. ஆமாடா மேம், அதை பார்த்துட்டு ஒரு நாள் நான் தூங்கவே இல்லை மேம். ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன பேசுறது இப்போ, இந்த ஜங்குக்கு பேசாமல் செத்துறேன். இங்கே இங்கே பாருங்கள் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன் மேம். அப்போ ஹெல்ப் பண்ணுங்கள் மேம், மேக்ஸ் சார் பாருங்கள். சாருக்கு சாருக்கு மேம், பேருக்கு தான் அவன் சாரு, அவன் என் தலைவன், எங்கள் கேங் லீடரே அவன் தான், கொஞ்சம் சொட்டை, அதனால உங்களுக்கு தெரியாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு. அப்போ நீங்கள் அந்த சாரை பார்க்குறீங்க, உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு, உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் மேம். வீடியோ போட்டுவிட்டுருட்டா? தோ டே, இங்கே இருக்குடா மச்சான், போட்டுவிட்டுருலாமா? இல்லை இல்லை, வேணாம் வேண்டாம் சார் சார், ப்ளீஸ் சார். என்ன மேம், நீங்கள் அன்றைக்கே உங்ககிட்ட என் மனசில் இருக்கிறத சொன்னேன், நீங்கள் தான் ஜங்குக்கை லவ் பண்ணுறீங்க, இன்றைக்கி பசங்கள்லாம் உங்கள் வீடியோ இருக்குன்னு சொன்னதுமே முதல் ஞாபகம் வந்தது உங்கள் கூட ஒரு கிஸ் அடிக்கணும் தான். வாங்க, ஐ எம் வெயிட்டிங் சார். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களெல்லாம் தள்ளிட்டு போகிறாங்க, உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஸோ பசங்கள்லாம் ஓரமாக நின்றுட்டு, மேம் உங்களால் முடியும் மேம், போங்க போய் கிஸ் அடிங்க ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் மேம், போங்க மேம். டே, எல்லோரும் மேம் சியர் அப் பண்ணுங்க. அப்போ எல்லாரும் அம்மு அம்முன்னு கத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கை காலெல்லாம் நடுங்குது, அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்துட்டு இருக்கீங்க. அம்மோ, ஜேகே ஜங்குக் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜேகே அப்படியே கோபமாக நின்றுட்டு இருக்கான்.
ஜங்குக் நீயாச்சும் சொல்லி நிறுத்த சொல்லு ஜங்குக், ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்கு ஜங்குக். நான் உன் கூட எப்படி வேணாலும் இருக்கு, இது மாதிரிலாம் எனக்கு ஜேகே. ஆமோ ஜே ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நீயும் சொல்லாத ஜேகே. ஓ அங்கே பாரு ஜேகே, பயமாக இருக்கு. இங்கே வாடி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கை ரெண்டையும் நீட்டுறான். நீங்கள் ஓடி போய் ஜங்குக்கா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கா ஞான ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான், எனக்கு மன்னிச்சிரு ஜங்குக்கா, எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்கு. அம்மோ ஜங்குக்கா ஜங்குக்கா நீ பண்ண சொல்லாத ஜங்குக்கா, ஜங்குக்கா நீயும் நீயும் பண்ண சொல்லாத ப்ளீஸ். உங்ககிட்டனா எப்படி வேணாலும் இருக்கு. ஆனால் உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா? ஆ ஜங்குக்கா என்கிட்ட அதெல்லாம் கேட்காத ஜங்குக்கா, நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை இது மாறலாம். ஏச்ச பசங்களா, எந்த பொட்ட பையன் இந்த ஐடியாவை கொடுத்தான்? என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுங்க ஜங்குக். அது வந்து ஜங்குக் நீயா? இல்லை ஜங்குக் நானா, இல்லை வேற எவன். இப்போ எனக்கு அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னாகணும், நான் பொல்ல பொலன்னு பொழகணும். அதை நிற்க சொல்லு ஜங்குக். அது ட்ராகன் தான். டே டே ஜேகே டே இல்லைடா, மார்க்கு மேக்ஸில். அதுக்கு பொட்டை, நீ கேம் போடுறதுக்கு என் பொண்டாட்டி தான் கிடச்சாலா? ஜங்குக்கா டே டே சாரிடா. சொல்லு, என் பொண்டாட்டி தான் கிடச்சாலா நீ கேம் போட? ஜேகே மன்னிச்சிருடா டே, அது மார்க்கு கம்மி பண்ணால் அந்த சாரு. அவனுக்கு நான் அப்புறம் வரேன், நீ சொல்லு. உனக்கு என் பொண்டாட்டி தான் கிடச்சாலா? டேய் அவன் என் பொண்டாட்டி, ஐட்டம் ஒன்றும் கிடையாது சரியா? அவ்வளோ இஷ்டத்துக்கு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அனுப்புறதுக்கு சொல்லு. என் பொண்டாட்டி தான் கிடச்சாலா ஆ அப்படின்னு பெல்ட்டா ஓக்குறான். நீங்கள் பயந்து போய் நிற்கிறீங்க. சொல்லுங்கடா, என் பொண்டாட்டி தான் கிடச்சாலா ஆ அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு செம்மையாக அடிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோபம், எல்லாருக்கும் பிளட்டெல்லாம் வருது. இது ஜங்குக் சொல்லுங்கடா ஆ, என் பொண்டாட்டியவே கூப்பிடுவீங்களா ஆ? ஜங்குக் ஜங்குக் வேணாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ தூரத்தில் சைனீஸும் தயங்க ஓடி வந்து ஜங்குக்கு பிடிக்கிறாங்க. டேய் கையை விடுங்கடா, இன்னைக்கு விடுங்களெல்லாம். டி ஜேகே சொன்னால் கேளுங்க வா, ஒத்தா என் பொண்டாட்டி வேணுமா உனக்கு? பொண்டாட்டி டி ஜேகே சொல்கிறத கேள்றா, வேணாண்டா போதும். டேய் இவனுங்கள நான் இன்றைக்கி சும்மா விட மாட்டேன், என் பொண்டாட்டியவே. என்னடா பொண்டாட்டி, நீ யோகிதமா ஆ? அப்போ ஜேகே அப்படியே கணத்தில் கை வச்சுட்டே தயங்க பார்த்துட்ருக்கான். சொல்கிறா ஜேகே, என்ன புதுசாக பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டுருக்க, கல்யாணம் பண்ணிட்டியோ எங்களுக்கு தெரியாமல்? டே தயங்க, அது அப்படிலாம் இல்லைடா, அது வந்து அவளை. டே எப்பட்றா என் பொன், மறுபடியும் மறுபடியும் பொண்டாட்டின்னு தான் சொல்கிற. சரி அதெல்லாம் விடு, நீ யோகியம்மா ஆ? இதே பொண்டாட்டியை தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிளாஸ்குள்ளே வச்சு அங்கே இங்கேன்னு தடவி காட்டினேன், இப்படி குளிப்பா அப்படி குளிப்பான்னு. இதே பசங்க முன்னாடி தானே, நீ யோகியமாடா? இவனுங்க பண்ணுறது தானே நீயும் பண்ணியிருக்க? சத்தியமா ஜேகே, சைக்கோடா நீ, சரியான சைக்கோ. சொல்ல போனால் அவனுங்க பண்ணதுக்கும் நீ பண்ணதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை மச்சான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. அன்றைக்கி அத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணு இப்படி குளிப்பா இப்படி தடவுவா, இங்கே கை கொண்டு போவா, குளிக்கும் போது இப்படி பாட்டு பாடுவா, அப்படி இப்படின்னு என்னென்னலாம் சொன்னேன், இவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்க மாட்டாங்களா? அந்த அறிவு கூட இல்லையா? டேய் நீ தான் இந்த தப்புக்கெல்லாம் காரணம், நீ தான் இடம் கொடுத்த. அவளை ஏதாவது பண்ணால் நீ எதுவுமே சொல்ல மாட்ட, ஏன்னா நீ ஏன் இந்த மாதிரி எச்ச வேலையை பண்ணிகிட்ருக்கன்னு எல்லாருக்கும் ஒரு தைரியம் வரத்தானே செய்யும். என்னமோ அவனுங்கள பிடிச்சி அடிச்சிட்ருக்க, அவனுங்கள பிடிச்சி அடித்தா நீ நல்லவனாயிருப்பியா ஆ? சொல்கிறா ஜேகே. டேய் பதிலுக்கு பதிலுக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்ப, இப்போ அப்படியே மூடிட்டு நின்றுருக்க. ஜேகே இப்போ பதில் சொல்லு மச்சான். அது சொல்லு, என்ன சொல்ல போகிற ஆ? நீ நல்லவன் சொல்ல போறியா? சொல்லுடா. அது அப்போ ஜேகே அப்படியே உங்ககிட்ட நடந்து வந்துட்டு, சாரி டி நான் அப்படி பண்ணிடக்கூடாது, சாரி நான் மன்னிச்சிரு என்ன ஆ? ஜங்குக் எகெயின் கேட்டுக்கிறேன், சாரி
அப்படின்னு அவன் பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் திரும்பி நடந்து போயிட்டே இருக்கான். அங்கே போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, டே டே பொட்ட பசங்களா, சாரி கேளுங்க அவகிட்ட, இப்போவே நான் இங்கே தான் இருப்பேன், இப்போவே அவகிட்ட நீங்கள் சாரி கேட்கறது எனக்கு கேட்கணும், சீக்கிரம். சாரி மேம், சாரி மேம், மேம் சாரி மேம், இனிமேல் நாங்கள் அப்படி நடந்துக்க மாட்டோம் மேம். அம்மோ, ஆ ஜங்குக் மன்ஸ்தியாடி அவனுங்களை மனசார, ஆ மன்னிச்சிட்டேன், பரவாயில்ல ஜேக்கி, மனசார மன்னிச்சிட்டனா சொல்லு, அவனுங்களை விட்டுறேன், இல்லைனா ஒன்றும் நடிக்க வேண்டாம் எனக்காக. இல்லை ஜேக்கி, நான் மன்னிச்சிட்டேன்தான். டே பொட்டைங்களா, இன்னொருக்கா என் அம்மாவை ஏதாவது பேசுகிறதோ இல்லை பார்க்குறதோன்னு பார்த்தேன், உயிரோடையே விட்டு வைக்க மாட்டேன், புரியுதா, சாரிடி அப்படின்னு அப்படியே திரும்பின மாதிரியே சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க, தயாங்க அப்படியே அவங்கள பார்க்குறான், நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க, அவன் திரும்பி ஸ்மைல் கூட பண்ணாமல் அப்படியே போயிடுறான். ஸோ சைனீஸ் அப்படியே வந்துட்டு, கா நீ ஓகேவா, நான் ஓகே தான் சைனீஸ். கா நீ அவனை பார்த்து மட்டும் சிரிச்ச, தயாங் மட்டும் அவன் மதிக்காமல் போயிட்டான், என்னை நீ பார்த்தா மறைச்சினே இருங்க, நான் தான் சாரி சொல்லிட்டாலக்கா, எனக்கு தம்பியாக எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் நீ இப்படி இருக்க, இல்லை ரெண்டு நாளாக நீ வந்து என்கிட்ட வாண்டடாக பேசிகிட்டு இருக்க, எனக்கு டவுட்டாகவே இருக்குது நீ ஏதாவது பிரச்சனையில் என்னை சிக்க வச்சிருவியோன்னு. கா இங்கே பாரு, தஸ்வி மேலே நான் லவ் பண்ணுற பொண்ணு மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் உன்னை சொந்த அக்காவை தான் இப்போ பார்க்குறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் நீ வராது, நான் உன்னை பார்த்துக்கிறேன்க்கா, ஒரே ஒரு தடவை தம்பியை பார்த்து சிரியன், ஆ சரி, ம் சரி நீ போ கிளாஸ்க்கு. ஐ எங்கள் அக்கா என்னை பார்த்து சிரிச்சிருச்சே, சரிக்கா நான் போயிட்டுறேன், ஆ ஏதாவது தான் எனக்கு சொல், நான் உன்னோட நம்பரை ஜேக்கிட்ட வாங்கிக்கிறேன், குட்டுக்க மாட்டானே, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ உங்களுக்கும் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டிங்காக இருக்குது. கிளாஸ்க்கு போனால் ஜங்குக்கு அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் போய் படுத்திருக்கான், உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல, அப்படியே அமைதியாக ஜேகேவை பார்த்துட்டே லெசன் எடுத்து முடிச்சுட்டு போயிடுறீங்க. அவன் ஒரு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எதுவுமே பண்ணல, தனியாகவே இருக்கான், தயாங் சைனீஸ் கிட்டே கூட பேசவே இல்லை. ஸோ அப்படியே மத்தியானம் ஆகுது, நீங்கள் லஞ்சை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட பிடிக்காமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நிறையா கத்தி அழுகணும் போல் இருக்குது, பட் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜாய் உள்ளே என்டர் ஆகுறா, அவளுக்கு நீங்கன்னா ரொம்ப இஷ்டம். மேம் இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டு வரலையா, மேம் வரலையா? இல்லை ஜாய், அவங்க லீவுன்னு நினைக்கிறேன், நான் பேசிக்கிறது இல்லை. ஓகே மேம், இன்றைக்கி என் கூட உட்காந்து சாப்பிட்றீங்களா, வெளியில் டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாமா? ஜாய் இன்றைக்கி எனக்கு சாப்பிட இஷ்டமே இல்லை, பட் நீ கூப்பிட்ற, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு அங்கேயும் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. தூரத்தில் ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கான். இன்றைக்கி என்னாச்சு, இவன் இவ்வளோ அமைதியாக இருக்கானா, கண்டிப்பாக ஏதாவது பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருப்பான். மேம் இன்றைக்கி நான் நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கேன், இது யார் குக் பண்ணான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யார், உங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். இம்பார்ட்டண்ட்டான பர்சனா, யார் ஜாய்? ஆ எங்கள் அண்ணன் தான் சமைச்சான், ஜங்கு கண்ணா. அப்போ நீங்கள் அப்படியே அமைதியாயிடுறீங்க. என்ன, அவங்க லவ்வர் பேரை சொன்னால் சோகமாயிடுறாங்க, சண்டையாக இருக்குமோ, எங்கள் அண்ணன் ஒரு சைக்கோ, டெய்லி சண்டை போடுவான் போல், எவ்வளோ அழகாக இருக்காங்க, இவங்களெல்லாம் எப்படி பார்த்துக்கலாம், எனக்கு என்னன்னு தெரியல, மோலே மேம்னா ரொம்ப பிடிக்கும். மேம் நீங்கள் கடலைக்கறி தானே கொண்டு வந்திருக்கீங்க? ஜாய் உனக்கு எப்படி தெரியும், கேரளா டிஷ்லாம் தெரியுமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, நான் அடிக்கடி கூகுளில் கேரளா பற்றி அங்கே எப்படி சாப்பிடுவாங்க அதெல்லாம் நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ ஜாய், டெய்லியும் நீ என் கூட சாப்பிட வந்திருக்கலாம்ல, ம் நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பேன். மேம் அப்போ நீங்கள் இப்போ கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா என்னால் மேம் அப்படின்னு சிரிச்சுட்டே ஜாய் இப்படி பார்க்குறா. அப்போ அதை தயாங் முறைச்சிட்டே போகிறான். மேம் ஜாய் தயாங்க ஏதாவது சொல்ல போகிறாரு, நீ போ. மேம் அதெல்லாம் இருக்கட்டும், மேம் நான் அதை சாப்பிட்லாமா? ஆ அஃப்கோர்ஸ். அப்போ நீங்கள் அண்ணா சமைச்சதை சாப்பிட்றீங்களா? இல்லை ஜாய், ஆக்சுவலாக என் மூட் ரொம்ப, எனக்கு சாப்பாடு வேணாம்,
நான் சாப்பிடல. மேம் ஏன் அழுகிறீங்க? இல்லை இல்லை ஜாய், நான் அழுகலை. நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. ஷியோர். ஆ, அப்போ ஜாயும் உங்களோட டிஃபன் பாக்ஸில் தான் சாப்பிட்டுட்டுருக்கான். ஸோ ஜேகே அங்கேருந்து வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஏய், சாப்பிட்லையா நீ? ஆ இல்லை ஜங்குக், எனக்கு வேணாம். என்ன, உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், சாப்பிட கூட மாட்டேற? இப்படிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது, ஒழுங்காக சாப்பிடு. இல்லை பரவாயில்ல. ஏய் ஜாய், நான் நீ என்ன இந்த பக்கம் ஆ பாத்தியா, அவளோட கடலைக்கறியை வாங்கி தின்னுட்டுருக்க, குடிடி. ஆஹா மேம், எனக்காக ஒத்துது. மானத்தை வாங்க பிறந்த பிசாசே, குடு. நான் பாதி சாப்பிட்டுட்டேன். சரி, உன் டிஃபன் பாக்ஸை கொடு, அதையும் நீயே கொட்டிப்பியா? ஏ போ, உன் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்து சாப்பிடு, போடி. நான் மேம் கூட தான். என்ன போ, காதை பிடிச்ச ஒன்று திருக்கி கொடுத்தனான்னு வச்சுக்கோ, போடி. மேம் நான் நாளைக்கு வரேன். ஏ நூடுல் பாக்ஸை கொடுத்துட்டு போடி. ம், புடி. ம், அப்போ ஜங்குக்கு அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணிட்டு சாப்பிடு. ஜங்குக், நான் தான் சொல்கிறேன்ல, இன்னும் அது தான் நினச்சிட்ருக்கியா? ம், நான் தான் சாரி கேட்டேன்ல, என் மேலே தான் தப்பு. நான் தான் என் பொண்டாட்டி எல்லாம் பாருங்கடான்னு விரித்து விரித்து காட்டிட்டேன். என்ன நினச்சே எனக்கு அசிங்கமாக இருக்குடி. என்னை நாலு செருப்படி அடிக்கிறியா? நானே கேட்குறேன் ஜங்குக். இல்லைங்க பரவாயில்ல. இல்லடி, நீ வேற குழந்தையா, இந்த சொட்டை மண்டையா மேக்ஸ் சாரை பற்றி எப்படி பயந்து வந்து என்னை கட்டி பிடிச்ச? ஒரு நிமிஷத்தில் உன் கை காலெல்லாம் அப்படி நடுங்குதுடி, என் மேலே தானே சாஞ்ச. யோ, நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன், இல்லைனா யோ என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. யோ ஜங்குக்கா, நீ ஏன் காலையிலேருந்து ஒரு மாதிரியாகவே இருந்தீங்க? அத்தான் அத்தான் என் பொண்டாட்டியாவே, சாரிடி. நிறைய டைம் கேட்குறேன், அன்றைக்கி கிளாஸில் நான் அப்படி பண்ணிடக்கூடாது, சாரி. என்ன, ஆ நான் அப்படியே உன்னை கஷ்டப்படுத்தணும்னு மைண்ட் செட்லேயே எல்லாம் பண்ணுறேன்னா, எனக்கு தெரியாமே உன்னை விட்டு கொடுத்துட்றேன். ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிருக்கு போல் எனக்கு, எனக்கு உண்மையாக பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, எனக்கே தெரில. தெரியாமலே நான் நிறையா பண்ணுறேன், தெரியாமலே நான் நிறையா வார்த்தைலாம் விடுறேன். திருப்பி என்ன தான் அடிக்குது அது? திருப்பி என்ன வந்தே அடிக்குது. ஆ, நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரில, எனக்கு நானே எதிரியாக இருக்கேன். ஆமாம், என்னால் தான் எல்லாமே நடக்குது ஜங்குக்கா. இல்லடி, என்னால் தான், நான் செத்துட்டா. ஜங்குக்கா ஜங்குக்கா, நீங்கள் சாப்பிட்லையா? ஆ இல்லை, நான் புலம்புனா இப்படி தான் புலம்பிகிட்ருப்பேன். நீ சாப்பிடு அண்ணா. ஆனால் இங்கேருந்து என்னை போக சொல்லாத, நீ வேற என்னை ரொம்ப வெறுகிற. நீங்கள் போனால் தான் எனக்கு இறங்கும் அப்படின்ற ஒரு பார்வை மட்டும் பாத்துறாத. அப்போ நீங்கள் டக்குன்னு அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ம், இது போதும். நீங்கள் சாப்பிட்லையா? ம், இல்லை எனக்கு வேணாம், சாப்பிட்ற மூட்லையாக இருக்கேன் நான். ஆ சொல்லு, நீயே பார்க்குறல்ல பத்திக்கார கூ மாதிரி புலம்பிகிட்ருக்கல்ல, சாப்பிட்ற மூட்லையே இல்லை. பசிக்கிற சவுண்டு கேட்குது. அது அப்படி தான் கத்தும், மனசில் இருக்க வழியை புரியாமல். நீ அதெல்லாம் கண்டுக்காத, எனக்கு நீ சாப்பிட்டா போதும், உடம்பு வேற சரியில்லைன்னு சாப்பிடு. இல்லை நான் மட்டும் தனியாக சாப்பிட்டா எப்படி? ஆ ஆ, ஊட்டி ஊட்டி விட்டுறேன். ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாயை திறக்கிறான். ஸோ நீங்கள் மெதுவாக ஊட்டி விடுறீங்க, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கு ஜங்குக்கா. சாப்பிட்டு வரியா, பீச் போகலாம். ம், ரொம்ப நாள் ஆச்சுல, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு நான் அந்த பீச்சுக்கு போக்கி. உனக்கு வரக்கு ஓகே தானே? ம், எனக்கு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை. பாத்தியா, கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன் உன் கண்ணை வச்சே. சரி சாப்பிட்லாம், மெதுவாகவே சாப்பிட்லாம். ம், நீ வேற எனக்கு ஊட்டிலாம் விட்ற, கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாத்திரை இருக்குது. என்னடி நீ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து சாப்பிட்ருக்க, இதனால தான் குட்டியாகவே இருக்கியா குள்ளம்மா? ஜங்குக்கா, நான் ஒன்றும் குள்ளம் கிடையாது. ஐயோ
நீ அப்படியே ஹைட்டா கொடு, ஊட்டி விட்றேன். இல்லை பரவாயில்ல, ஏய் எனக்கும் ஆசையாக இருக்காதா? ஓரளவுக்காச்சும் என் ஹைட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி நீ இருக்கணும்னு. குடிடி பரவாயில்ல குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி உங்களுக்கு ஊட்டி விடுறான். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஏன்னே தெரியல, அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கா போதும். ஏய் என்னடி நீ சாப்பிட்ற, ரெண்டே வாய் தான் ஊட்டி விட்ருப்ப, அதுக்குள்ள சாப்பிடு. உனக்கு பசி போயிடுச்சா? என்னன்னு தெரில, இத்தனை வருஷமாக நானும் சாப்பிட்ருக்கேன், ரெண்டு தட்டு மூணு தட்டு அப்படின்னு உள்ளே போயிட்டே இருக்கும். என் தங்கச்சிக்கிட்ட கேட்டுப்பாரு. பட் இன்னைக்கு ஒரு நாலே நாலு வாய் தான் நீ ஊட்டி விட்ருப்ப. எங்கேயும் எங்கேயும் ஒரு மாதிரி நிறைஞ்ச மாதிரி இருக்கு. சாரி, தேங்க்யூ. ஆ ஜங்குக், இந்தாதா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறான். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பீச் போகிறீங்க. அங்கே போனதுமே ஜங்குக் உங்களை உட்கார வச்சுட்டு உங்கள் இடுப்பை டைட்டாக பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான், ரொம்ப க்ளோஸாக. ஜங்குக்கா என்ன கூசுதா? எனக்கு வேறு மாதிரி மூடாகுது. நான் இன்றைக்கி அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, ஞாபகம் இருக்கா இந்த இடம்? ஜங்குக்கா நீ மறுபடியும் ஆரம்பிக்கிறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இல்லை இல்லை, நான் நார்மலாக தான் கேட்குறேன், ஞாபகம் இருக்கா? நான் அதுக்கப்புறம் வரல. நீங்கள் வந்தீங்களா? நானும் வரல. நான் இன்னொருக்கா இங்கே வரணுன்னா அவங்க கூட தான் வரணும்னு நினச்சேன். அதுவும் சந்தோஷமா? எனக்கு ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இல்லைனாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன், அதான் கூப்பிட்டு வந்தேன். ஜங்குக்கா என்னடி? ஆஹா இல்லை ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்ல வந்தா அப்படியே நான் பார்த்ததுமே ஜர்க்காயிடுச்சு, அப்படியே மூடிக்கிட்டா. சொல்லு எதாக இருந்தாலும். நல்ல மூடில் தான் இருக்கேன், கோவம் வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒன்றும் இல்லை. சொல்லுடி எதாக இருந்தாலும், நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஆ அப்படின்னு உங்கள் லிப்பை அப்படியே பிடிச்சிட்ருக்கான். ஓ லிப்பை பிடிச்சிட்ருக்கான்ல, எப்படி உன்னால் பேச முடியும்? சரி இடுப்பே பிடிக்கிறேன். ஜேகே என்னால் கை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி பேசு. உங்களோட லவ் சைடை நான் பார்த்ததே இல்லை, அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. என்னோடய லவ் சைடா? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஆ ஏதாவது ஒன்று சொல். இல்லை வேணாம். கோவப்பட மாட்டேன்டி, உன் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், கோவப்பட மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் கோவப்படுவீங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே. சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஐய இதெல்லாம் கேட்கல. எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன சாப்பிடுவேன், நான் ஜாலியாக இருந்தால் என்ன பண்ணுவேன், சோகமாக இருந்தால் என்ன சாங் கேட்பேன், ஏதாவது ஒன்றாச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. ஜங்குக்கா சாரி டு சே திஸ், எனக்கு ஒன்றுமே தெரியாது உங்களை பற்றி. ஜங்குக்கா ஜங்குக்கா இது என்னோடய ஃபால்ட் கிடையாது ஜங்குக்கா. இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல. ஜங்குக்கா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, இதில் நான் எந்த தப்பும் பண்ணல. உனக்கு பிடிச்ச கலர் ப்ரௌன். ஹா ஜங்குக்கா உனக்கு பிடிச்ச கலர் ப்ரௌன், அது யாராவது வச்சா உனக்கு கஷ்டமாக இருக்கும், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஓன் அழுவேன். உன்னோட ஃபேவரட் ஆக்டர் தனுஷ், பட் இப்போ உனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னு கேட்டால் உனக்கு ரீசனும் சொல்ல தெரில. பையன் நல்லா தான் நடிக்கிறான், உன்னை என்ன பண்ணான்னு தெரில. உனக்கு பிடிச்ச ஹீரோயினி நசிரியா நசம், ஃபஸ்ட்டு அவள் பேர் என் வாயிலே நுழையில, உனக்காக கற்றுக்கிட்டேன். உனக்காக அவள் நச்ச படம் எல்லாத்தையும் உட்காந்து ஒரு நாள்லேயே பார்த்து முடிச்சிட்டேன். பார்க்க நல்லா தான் இருக்கா, பட் உன் அளவுக்கு இல்லை. உனக்கு பிடிச்ச ஃபுட் பிரியாணி, அதுவும் கேரளாவில் கொடுத்தா தான் சாப்பிடுவேன். இங்கே உனக்கு பிடிச்ச மாதிரி யார் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு வச்சிருவேன். உனக்கு ரெயினில் டான்ஸ் ஆட பிடிக்கும், ரெயினில் சூடாக காளான் சாப்பிட பிடிக்கும், நைட்டு ஃபுல்லாக சாங் கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. உன்னோட ஃபேவரட் மூவி வினய் தாண்டி வருவாயா, அதில் வர ஜெஸி கேரக்டரை நீயா நினச்சிப்ப, கார்த்திகா நானாக நினச்சிப்ப, ஜெஸியோட கேரக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் ஒத்து போகும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி சிரிப்ப, சம்டைம்ஸ் அவளை நினச்சி அழுவ, சம்டைம்ஸ் அவளை பைத்தியக்காரின்னு திட்டுவ. உனக்கு உங்கள் அம்மா அப்பாவை விட அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அம்மா விட்டு கொஞ்சம் தூரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். உனக்கு உன் தங்கச்சி மென்யூவா இல்லை உங்கள் அக்கா ஜெஸியான்னு கேட்டால் ஜெஸி தான். சில டைம் உங்கள் அம்மா அப்பா கிட்டே சண்டை பிடிப்ப, ஏன் அம்மோன்னு வச்சிங்க,
அக்காக்கு ஏன் ஜெசின்னு வச்சிங்கன்னு. அப்போல்லாம் நீ ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பேன்னு நினைக்கிறேன். கேரளா தான் உன்னோட ஃபேவரட் பிளேஸ், கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே. கொரியா சுத்தமாக பிடிக்காது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிது, பட் அகைன் பிடிக்காமல் போயிடுச்சு. தனியாக தேட்டர் போய் படம் பார்க்கணும்னு ஆசை, பட் பயம். கூச்சம் அதிகமாக இருக்கும். ஜிமிக்கினா ரொம்ப பிடிக்கும். யார் வாங்கி தந்தாலும் அவங்களுக்கு உன்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு நடந்தால் ரொம்ப பிடிக்கும். கண்ணை கண்ணை பார்த்து பேசினா ரொம்ப பயம். ஃபாய்ட் கிஸ் பண்ணால் உனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அதுதான் லவ்னு நம்பிகிட்ருக்க. ஒருத்தவங்களை உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா 5 செகண்ட்க்கு மேலே அவங்க கண்ணை பார்த்து பேச மாட்டேன். ஜங்குக்கா ஜங்குக்கா, போதும் போதும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உன்னை பற்றி. சே, என்ன பொண்ணுடா. ஆ ஜேகே, எப்படி என்னை பற்றி உனக்கு இவ்வளோ தெரியும்? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படி தான் ஓடிட்டே இருக்கும் 24 மணி நேரமும். அப்போல்லாம் உன்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி தான். ஓ ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்கீங்க அந்த பீச்சையே பார்த்துட்டு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் அவன் உங்களை அப்படியே அவன் ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறான். ஜேகே சாரி, இன்னைக்கு காலையில் நடந்ததுக்கு எனக்கு ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது. சாரிடி, நான் மன்னிச்சிடுறேன். இனிமேல் அந்த பொட்ட பசங்களாம் உங்ககிட்ட வரமாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் உன்னை. ஜேகே, அது இனிமேல் நீ மறக்கலையா? அதை மறந்துடுங்க. 10வதுக்கு கழுத்து வர மொட்டையாக இருக்குது. என் தாலி இல்லாமல் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு மட்டும் ஏன்டி இப்படி நடக்குது? நான் ஒன்று இது எனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை என்னை விட்டு போயிடும். என்ன வாழ்க்கை மயிரும். அதுதான் இப்போ வர பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு பயப்படுறேன். ஆ ஜங்குக்கா, இல்லை ஒன்றும் இல்லை, போகலாமா? எனக்கு இங்கே ரொம்ப நேரம் இருந்தா ஒரு மாதிரி பழைய பழைய விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு இங்கேருந்து போகணும், போகலாமாடி. ஜேகே, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப வலிக்குது. கீழே யூரின் கூட போக முடியல. என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா? ஆ, என்னாச்சு என்னாச்சுடி? கண்டினியூஸாக நேற்று ப்ளீட் ஆகிட்டே இருந்தது. அது கூட கவனிக்காமல் நீ பண்ணிகிட்டே இருந்த. பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் ரொம்ப முடியல. என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா? அப்போ ஜேகே உங்களை அப்படியே சாய்ச்சிக்கிறான். இல்லை ஜேகே, என்னால் சுத்தமாக முடியல. வீட்டில் என்னென்னமோ அப்ளை. வா பைக்கில் இரு. இல்லை வா, உன்னை லிஃப்ட் பண்ணிட்டு போகிறேன். ஜேகே வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு அப்படியே பைக்கில் வச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். சரி ஓகேடா, அந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.